வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் ஒரு என்ன ரெசிபி உங்களுக்கு காட்ட போகிறேன்னா, ஒரு ப்ரான் போட்டு ஒரு தொக்கு பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் வெர்ஷனில் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மேரினேட் பண்ணணும். நான் ப்ரானை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நான் வந்து இதில் உள்ள வெயின்லாம், சென்டரில் ஒரு வெயின் இருக்கும், அதெல்லாம் நீட்டாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி இதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் பெப்பர் பொடி, கொஞ்சம் சால்ட்டு, இதை போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு டொமேட்டோ வந்து இவ்வளோ பொடிஸை நான் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சாப்பரில். இது இந்த சாப்பருடைய அவுட்டர் கவர் தான், அந்த மூடி. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சாப்பரில் போட்டு. ஸோ பாருங்கள், இது ஜஸ்ட்டு வெறும் ஒரு 200 ருபீஸ் தான். இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன், ஸோ அமேசானில். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சாப்பரில் போட்டிங்கன்னா குயிக்காக பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நான் ஒரு மீடியம் சைஸில் 2 ஆனியன், ஒரு சின்ன துண்டு குடமிளகா போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே வந்து பேனில் வந்து மண் சட்டி தான். இதில் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் தேங்காய் விட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டிருக்கிறேன். சோம்பு வந்து இப்போ நல்லா வெடிச்சிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயத்தை இதுக்குள்ளே போட போகிறோம். ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க, குயிக்காக பண்ணிடலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வெறும் ப்ரான் தொக்கு மட்டும் வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு மிக்சர்ட் ரைஸ் இல்லைனா ஒரு ரசம் வச்சு இந்த ப்ரான் தொக்கு வச்சு சாப்பிட்லாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சோண்டு சால்ட்டு போட போகிறேன். அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு அது, நான் ஏற்கனவே ப்ரானில் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ நான் வெங்காயத்துக்கு மட்டும்தான் போடுறேன். ஸோ இந்த வெங்காயத்தை நல்லா சாட்டை பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும்னா, அந்த வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ப்ரௌன் ஆன உடனே நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இந்த டொமேட்டோ வச்சுருக்கோம்ல, இந்த டொமேட்டோவை உள்ளே போட போகிறோம். போட்டுட்டு ஸோ அது நல்ல சாட்டையானோம். நல்ல சாட்டை ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டு ஒரு 2 தடவை சாட்டை பண்ணிவிட்டு ப்ரானே உள்ளே போட்டுறணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், எனக்கு ஆனியன் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ டொமேட்டோ போட்டுட்டேன். ஸோ ஆனியன் கொஞ்சம் சாட்டை ஆகிட்டு, நம்ம ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்னா உங்களுக்கு வந்து நல்லா கரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரானை உள்ளே போட்டுற வேண்டியதான். ஸோ எல்லாம் சேர்ந்து முதல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். தண்ணியே விடக்கூடாது, இதிலையே தண்ணி விட்டு வரும். நான் ஜஸ்ட் இந்த பவுல் மட்டும் கொஞ்சம் கழுவி ஊற்ற போகிறேன், ஏன்னா அதில் கொஞ்சம் மசாலா ஒட்டி இருக்குது பார்த்திங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இதில் ஆட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அது மட்டும் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் இதை நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா சாட்டை பண்ணுங்கள். இப்போ என்ன, கொஞ்சம் நேரம் பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த ப்ரான் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். நான் தண்ணி 1 சொட்டு கூட ஆட் பண்ணல, வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன், பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இதையும் போட்டு நல்லா சாட்டை பண்ணிடுங்க. ஸோ நான் இப்போ வந்து இந்த ப்ரான் தொக்கு மண் சட்டியில் பண்ணுறேன். ஸோ மண் சட்டிக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் உண்டு. ரெண்டாவது, நீங்கள் இந்த ப்ரான் தொக்கை நல்லா ஒருவேளை பேலன்ஸ் இருந்ததுன்னா இதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் நைட் ஒரு ஈவினிங் டைமில் ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்டு மத்தியானத்து போக பேலன்ஸ் இருந்ததுன்னா இந்த பேனில் வச்சே, இந்த சட்டியில் வச்சே கொஞ்சம் சூடு பண்ணி அணைச்சி வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃப்டர்நூன் கூட நம்ம லஞ்சுக்கு எடுத்துக்கலாம், கெட்டே போகாது. ஸோ அந்த மண் சட்டிக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியாக தான். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஃபார் பிகினர்ஸ் கேண்டி நான் சொல்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் நேரம் பரட்டுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி விட்டு வருது பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை பாருங்கள், தண்ணி ரிலீஸ் ஆகி அந்த ப்ரான் வந்து குக் ஆகும் போது தண்ணி விட்டு வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஜஸ்ட் இந்த பவுல் மட்டும் அலசி விடுறேன், அவ்வளோதான், அவ்வளோதான். இதை நம்ம 2 நிமிஷம் இப்போ மூடி வச்சிடலாம். ப்ரான் ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது, ரொம்ப நேரம் குக் ஆகுனா என்ன ஆகும்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கடைசி இறக்கும் போது மட்டும் நம்ம என்ன பண்ணணும், இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு பெப்பர் லாஸ்ட் எண்டிங்கில் பெப்பர் மட்டும் கொஞ்சம் போடணும், அவ்வளோதான். ஸோ அது நான் எண்ட் ஆகும் போது காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் நேரம் வேகட்டும், குக் ஆகட்டும், வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். நல்ல குக்காகி ஆல்மோஸ்ட் இறக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ நான் இந்த ப்ரானில் வந்து மேரினேஷனில் என்ன போட்டிருந்தேன்னா, சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, பெப்பர் பொடி, சால்ட்டு, அப்புறம் வந்து நான் சாட்டை பண்ணும்போது வெங்காயம், 1 துண்டு குடமிளகா, 1 தக்காளி பழம், இதை போட்டு சாட்டை பண்ணும்போது கொஞ்சம் சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம ஈஸியாக தான் நான் சொல்லித்தரேன், அவ்வளவுதான். நம்ம அந்த மேரினேஷன் பண்ணதையும் உள்ளே போட்டுட்டோம், நல்லா சாட்டை பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, நல்ல ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் இட்லி மிளகா பொடி, நம்ம இட்லி தொட்டு சாப்பிடுவோம்ல அந்த மிளகா பொடி வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ நல்ல டேஸ்ட், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஏன்னா அதில் வந்து பருப்பு, உளுந்து, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டோன்னா ரைஸில் கூட போட்டு விரகி சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ரெண்டாவது, நான் க்ளீன் பண்ணும் போது இதில் மஞ்சள் பொடி போட்டு தான் நல்லா கழுவிருக்கிறேன், வினிகரும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு. அப்போ என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுனா, இதில் எந்த வகை ஸ்மெல்லும் நமக்கு வரவே வராது. இந்த ப்ரான்லேருந்து ஒரு மாதிரி நீச்சல் ஸ்மெல் வரும், ஸோ அதெல்லாம் வரவே வராது. நம்ம வந்து சாப்பிடும் போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருக்குமே தவிர எந்த ஒரு ஸ்மெல்லும் நம்மளுக்கு வராது. ஸோ இவ்வளோ நீட்டாக பண்ணுங்கள். ஸோ நான் குயிக்காக இதை வந்து டிவைன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நானே தான் க்ளீன் பண்ணேன்.
ஒரு நாள் க்ளீனிங் வீடியோ போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் இறக்கக்கூடிய ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ட்ரை ஆயிருச்சு எனக்கு. எனக்கு இந்த ஸ்டேஜுக்கு போதும். இனி என்ன ஆகும்னா, இந்த சட்டிலேயே இருந்து இன்னும் கொஞ்சம் குக் ஆகும். அவ்வளோதான், அணைச்சிட்டேன். அவ்வளோதான் பாருங்கள். ஸோ நமக்கு ப்ரான் எவ்வளோ நல்ல அழகாக வந்திருக்கு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இந்த எண்ணெய், நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் வெளியே ரிலீஸ் ஆகி வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.